நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய பாதயாத்திரையானது நேற்று நிறுத்தப்பட்டுச்சு அதாவது தற்காலிகமா நிறுத்தப்பட்டுச்சு அதிமுக பாஜகவுடைய கூட்டணி முறிஞ்சாலுமே தொடர்ந்து ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே நிறைய சிக்கல்கள் நீடிச்சிட்டு வருது பாஜக தலைமை மறுபடியும் அதிமுக கூட இணைப்ப விரும்புதா இல்ல அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா தற்போதைய அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்தி சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கரணன் கிட்ட கேக்கலாம் வணக்கம் அதிமுக திட்டவட்டமா பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படினு கூறிட்டாங்க ஆனா பாஜக தலைமை வந்து அத விரும்பல அப்படினு சொல்லப்படுது சார் சோ என்ன நடக்குது விவரங்கள் இல்ல அதிமுக நான் சொல்ல முடியாது நாங்களும் அதிமுக தான் எடப்பாடி கம்பெனி அதிமுக அது பாஜக வந்து விலகிட்டுன்னு அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அதுல அதிமுக கூட்டணி வச்சா நான் கட்சியை விட்டு ரிசன் பண்ணிக்கிறேன் என்னுடைய பொறுப்பு வந்து ரிசன் பண்ணிக்கிறேன் நான் வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு எப்படி இவங்க முடிவெடுக்க முன்னாடியே அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கருத்துல அவர் நிக்கிறாரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் என்னோட உடன்பாடு வைக்க முடியாது அவர் நம்பி இதர கட்சிகள் கூட உடன்பாடு வைக்க விருப்பம் இல்லை பாஜக தலைமையில கூட்டணி வச்சா ஓகே அப்ப எங்க சொல்ல அவங்க கேட்கணும் அப்ப கேட்காத பட்சத்துல இந்த தேர்தலில் நாங்க வந்து ஜீரோ ஆக முடியாது ஏன்னா போன தேர்தல் நாங்க ஜீரோ ஆயிட்டோம் போன பாஜக சொல்லுது போன தேர்தல் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடம் தேனி தொகுதி அதிலும் கூட அந்த தேனி தொகுதி எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு நிறைய பேசிட்டேன் ஜீ தமிழ்ல கூட பேசியிருக்கேன் நான் அதனால இந்த முறை அது மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது பிரிந்து கிடக்க அதிமுக அத்தனை தலைவர்கள் ஒன்றிணைத்து அதுல கூட்டணி வச்சு இதர கட்சி எல்லாம் கூட்டணி வச்சு ஒரு மாபெரும் கூட்டணியாக இருந்து திமுகவை எதிர்கொண்டா மட்டுமே பாஜகவுக்கு வெற்றி அதிமுகவுக்கு வெற்றி சார் அண்ணாமலையினுடைய பாதயாத்திரையானது வந்து தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு சோ இதுக்கு என்ன காரணம் ஒருவேளை வந்து இவர் மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த பாதயாத்திரை வந்து அப்ப தோல்வின்னு எடுத்துக்கலாமா இல்ல அப்படியாம சொல்லிட முடியாத சகோதரி ஏன்னா அவர் வந்து நேற்று தான் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் வந்து அந்த கூட்டத்திலோட அந்த அவங்களுடைய கட்சி கூட்டத்திலோட அந்த ஒரு மண்டபத்தில் நடந்த கூட்டத்திலோட அவர் வரமாட்டார் அவருக்கு தெரியாம அந்த கூட்டம் நடக்கிறதுலாம் வந்து ஊடகங்கள் பேசப்பட்டுச்சு இருந்தாலும் அவர் வரும்போது வரவேற்புகள் மிக பிரமாண்டமா இருந்துச்சு அது நம்ம ஊடகத்தில் பார்க்க முடியுச்சு அப்படி இருக்கும்போது அவருக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாங்க பாஜகவினுடைய தலைமை ஏன்னா அண்ணாமலை பாஜக தலைமை ஏற்ற பிறகு நான் போய் சொல்ல முடியாது உண்மையை தான் சொல்லுறேன் பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு எதனால வளர்ந்துருக்குன்னா எடப்பாடி தலைமையை நினைத்து அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கு அதனால அவர் எப்படி மாத்துவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஜான் பாண்டி ஏத்துக்கல கிருஷ்ணசாமி ஏத்துக்கல பாமக ஏத்துக்கல தேமுதிக ஏத்துக்கல அப்புறம் எப்படி பாஜக ஏத்துக்கிறோம் அப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏன் உள்வாங்க தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் நான் கடக்கோடி தொண்டனா சொல்றேன் ஜீ தமிழ் வாயிலாக எடப்பாடி பழனிசாமிக்கு நான் என்ன கேட்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய தலைமையில வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க ஜான் பாண்டியே முன் வரல கிருஷ்ணசாமி முன் வரல அதே போல பாஜகவை நீங்க விலகிட்டீங்களா ஆல்ரெடி அவங்க முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு வராங்க நாங்க விளைவிக்கிறோம் ஏன்னா உங்களை நம்பி பயணிக்க முடியாது தேமுதிக உள்ள வரல அதே போல பாமக உள்ள வரல அவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க அங்க வைக்கிறோம் எடப்பாடியை நம்பி அல்ல அப்படின்ற போது ஒரு முடிவுக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி வெறுமனே வந்து வீரவசனம் பேசிட்டு அடுத்து மக்கள் மத்தியில போகணும் நான் என்ன கேட்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடைய தயவும் தேவையில்லை நான் தனிச்சிருந்தே நான் வெற்றி பெற முடியும் அதிமுக பூரா என்கிட்ட தான் இருக்கு அதிமுக ஒட்டுமொத்த தொண்டர்களும் பொதுமக்களுடைய ஆதரவு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுங்க என்ன கொடுக்கணும் தெரியுமா அம்மா கொடுத்தாங்களே அந்த நேரத்துல என்ன கொடுத்தாங்க குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த லேடியான்னு சொன்னாங்கல்ல நீங்க சொல்லுங்க நாங்க நம்புறோம் நம்பி உங்க பின்னாடி ஃபாலோ பண்றோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் தெரியுமா எடப்பாடியை சேர்ந்த இந்த பழனிசாமியா குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியான்னு நீங்க சொல்லிடுங்க உண்மையில தைரியமான மனுஷன் யாருடைய தயவும் தேவையில்ல தொண்டர்கள் உங்களுக்கு உங்க பின்னாடி நிற்பாங்க ஆனா உங்க சுயலாபத்துக்காக இத்தனை ஆண்டு காலமாக பாஜகவுக்கு அடிமையா இருந்தீங்க இப்ப என்னவாயிட்டு சிறுபான்மையினோட ஓட்ட கையில் எடுக்கிறதுக்காக வேண்டி நீங்க விலகி இருக்கீங்க. ஆனா சிறுபான்மையினர் உங்களை நம்பலையே. நீ ஒரு நாடகக்கார, நீ ஒரு நடிப்புக்கார, நீ நீ எழுத சொல்ல நீ மிகப்பெரிய சுயநலவாதி. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு ஆட்சி அமைச்சு கொடுத்த சின்னம்மா அவர்களுக்கு துரோகம், உங்களுக்கு ஆதரவா இருந்த தினகரனுக்கு துரோகம், உங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல ஆட்சிக்கு அவகேடு வரும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், இத்தனை ஆண்டுகள் இதுவரைக்குமே உங்களுக்காக பாதுகாப்பு இருந்த பாஜகவுக்கு துரோகம், நாங்களாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினைச்சுதான் பீச்சு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வச்சிருக்க தமிழ் நினைச்சது இதர கட்சிகள் அவங்களே பயப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி அவர் சார்ந்து போறதுக்கு. அண்ணாமலை வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு, அதாவது என்னன்னா திமுக பாஜக இடையே தான் போட்டி அப்படின்னும் அதிமுக பாஜக உடைய கூட்டணி முறிவு பத்தியும் இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு. சோ அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சகோதரி, இன்னைக்குதான் அவர் பேசல. எப்பயுமே வந்து இப்ப நான் சொல்றேன், எப்பயுமே நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ள. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கு எதிரான கட்சி பாஜக தான், நாங்க தான் வந்து அவருடைய தவறுகளை சுட்டி காமிச்சுக்கிறோம், தைரியமாக அவங்களுடைய மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியா வந்து நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றாரு. அப்படின்றது அன்னைக்கெல்லாம் இவங்கெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லை, இப்பவும் துப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு அணி வச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு அணி, அது அதிமுகவுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுடைய அணி, அவ்வளவுதான். அந்த அணிக்கு வலு சேர்க்கிறதுக்கு தொண்டர்கள் வேணுமா இல்லையா, பொதுமக்களுடைய ஆதரவு வேணுமா இல்லையா? அதனாலதான் அண்ணாமலை எப்பவும் சொல்றாரு, எப்பவும் சொல்றாரு இப்போதைக்கு இந்த அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறதுனால இப்போதைக்கு நாங்க தான் திமுகவுக்கு எதிர்க்கட்சின்னு சொல்றாரு. அது உண்மைதானே? அது நம்ம மாத்த முடியுமா? அது மறுக்க முடியுமா? தமிழக பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு அதிமுக பாஜகவோட தலைமைக்கு கோரிக்கை வைக்கல அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அண்ணாமலையோட இபிஎஸ்க்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்ததா சார் இதனால? இல்ல, இவங்க தான் சொன்னாங்க எதனால நீங்க கூட்டணி விட்டு விலகுறீங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல அத எடப்பாடியோட சகாக்கள் இப்ப இருக்காங்களே கூட இருக்க அடிமை கூட்டங்கள் சொல்லுச்சு, பாஜகவுடைய தலைமை அண்ணாமலை சரியில்லை, அவர் எங்களுடைய அண்ணாவை விமர்சனம் செய்தார், எங்களுடைய அம்மாவை விமர்சனம் செய்தார் சொன்னாங்க. உண்மையிலே விமர்சனம் செய்தார். எதனால விமர்சனம் செய்தார்? இந்த இயக்கத்துக்கு தகுதியான தலைமை இல்லை என்பதை சுட்டி காமிக்கிறார், விமர்சனம் செய்தார். அப்ப நீங்க இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், அண்ணாமலையை மாத்துங்க, நாங்க கூட்டணி சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பது, அது நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இயலாண்மை, ஒரு எதுக்க தெம்பில்லாதவன் பேசுற பேச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க சரி அதிமுக உங்ககிட்ட தான் இருக்கு, அதிமுக அலுவலகம் அனைத்துமே உரிமைகள் உங்ககிட்ட இருக்கு, நீதிமன்றம் கொடுத்துருச்சு, தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருச்சு, சின்னத்துல இருந்து தொண்டர்கள் நாங்க இருக்கிற ஒரு பக்கம் இருக்கிறோம், அது சின்ன மாதிரி எங்களுக்கு போச்சான்னு சொல்றோம். ஆனா முழு உரிமை உங்ககிட்ட தானே இருக்கு, தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, எங்களுக்கு மதவாத சக்தியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா அண்ணாமலையை மாத்திரம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வர்றது, அது நாங்கள் இப்போ சொல்லணும்னு சொல்றது, இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற போது இல்லை, இவ்வளவுலாம் நீங்க கேவலப்படணுமா? இப்படியெல்லாம் ஒரு 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 உதவி சொல்ல வர தைரியம் இல்லாதவே குறுக்கொடிஞ்சவர்களுக்கு அதிமுக வழிநடத்த முடியுமா? அதுதான் எங்களுடைய மன வருத்தமா இருக்கு சகோதரி. சார், இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணமா இது எப்படி பார்க்கப்படுது? இல்லை சகோதரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஊடகவியாளர், உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கள நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்த அளவுக்கு இதே நிலைமை நீடிச்சா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற போது பாஜக அதிமுக இருக்கிற தொண்டர்களை கவர் பண்ணி அவங்க அதான் சொல்ற பாரு, அவங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்ன? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் திரு அண்ணாமலைன்னு சொல்றாங்க, சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எப்படி ஆக முடியும்? யாரும் வரக்கூடாது, தொண்டர்களை மதிக்க கூடாது, நான் இப்படித்தான் இருப்பேன், கட்சி பண்ட செலவு பண்ணுவேன், யாருடைய தயவும் தேவையில்லைன்னு சொல்றீங்கள, தைரியமா சொல்லு, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இல்லை எங்களுடைய பிரதமர் வேட்பாளர், வேற யாராவது அறிவிச்சு பாரு, இல்ல நீதான் சொல்ல. அம்மா சொன்னது மாதிரி தைரியமா ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி சொன்னாங்க, நான் தான் வேட்பாளர் அதிமுகவுக்கு, இந்தியாவுக்கு அடுத்த வேட்பாளர் நான் தான் சொன்னேன், அதான் அந்த மோடியா இந்த லேடியான்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? அது மாதிரியா செஞ்சு காமிய. இந்த அளவுக்கு நீ முடிவு போட்டில நான் சொல்ல, நீ ஒரு சவால தான் விட சவால் போட்ட உண்மையிலே வந்து தைரியமான ஒரு மனசை, அம்மாவுக்கு அடுத்தபடியே ஒரு தைரியமான மனசன் நீ அதான் சொல்ல வரேன். பேஸ்மட்ட ஸ்ட்ராங்கு, அது பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மட்ட வீக்குன்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட சகாக்களுடைய அந்த ஊடக சந்திப்பு அப்படி தெரியுது, மூஞ்சி மட்டும் கோபமாக தெரியுது, கீழே கையால் நடுக்க விடுறாங்களே, அதுல தெரியலையா? அதனால எடப்பாடி கம்பெனிக்கு ஒரு அழிவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அழிவு அதான் சொல்ல வரேன், அதாவது காட்டுக்குள்ள கருப்பு துணியை கட்டி விட போறாங்க. யார? எடப்பாடி பழனிசாமியை. அவர் கூட இருக்கக்கூடிய சகாக்கள் கண்ணில் கருப்பு துணியை கட்டி நடுக்காட்டில் விட போறாங்க. நெகா தெரியாம இருக்க போறாரு. ஆனா சின்னமா அவங்க அனைவருமே காப்பாற்றி அதிமுக வழி சேர்க்கணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போற நேரம் வந்துகிட்டு இருக்கு. அதை நினைக்கிற போது மிகப்பெரிய சங்கடமா இருக்கு சகோதரி எங்களுக்கு. அதனாலதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலைன்னு சொல்றாங்க அவங்க. அதே போல வருங்கால முதலமைச்சர்னு கோஷமிடுறாங்க அவருடைய நடைபயணத்துல. அதை எப்படி நம்ம மறுக்க முடியும்? அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கமே, நாளாம பிரிஞ்சு கிடக்க பிரிஞ்ச தொண்டர்களுடைய மன எரிச்சலுக்கு உள்ளா இருக்கமே. இதை புரிய வேணாம எடப்பாடி பழனிசாமி. பாஜகவோட கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து இபிஎஸோட திட்டம் என்ன சார்? பாஜகவை விரட்டிட்டு இப்போ இபிஎஸ் எப்படி வந்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு இருக்காரு? தேர்தலை சந்திக்க முடியாது அவரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் உங்க பின்னாடி இல்லை. ஏதோ வந்து நான் சொல்ல வரேன், நீங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுல கிடைச்ச பணத்தை வச்சு இன்னைக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை கையில கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப தொண்டர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க. அதனால ஒன்னும் சாதிக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சிறை செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஒரு வழக்கல்ல, கோடநாடு கொலை வழக்கு இருக்கிறது, அதே போல டெண்டர் முறைகேடு இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவரு நீடிச்சு நிக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகவினுடைய ஒப்பற்ற தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவங்க தான் வரப்போறாங்க. நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அது நடக்கும். ஒன்றுபட்ட அதிமுகவின் ஒப்பற்ற தலைவி சின்னம்மா அவங்க அது கூட கூட்டணி வைப்பாங்க. ஜான் பாண்டியன் அவர் எடுத்தாலும் சரி, பாமக எடுத்தாலும் சரி, அதே போல தேமுதிக இருந்தாலும் சரி, பாஜக அவங்க தலைமையில கூட்டணி வைப்பாங்க. தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா சொன்னது மாதிரி 39+ பாண்டிச்சேரி 40க்கு 40 நாங்க எடுப்போம். ஏன்னா திமுகவை மக்கள் விரும்பல. நீங்க ஒண்ணு சேருங்க, நீங்க ஒண்ணு சேருங்கன்னு திமுகவினுடைய தொண்டர்களே எங்களை போல ஆள்கிட்ட சொல்றது உண்டு ரெகுலர். நீங்க ஒண்ணு சேருங்க, இது ஆட்சியா நடக்குது அப்படின்ற போது மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மறுபடியும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணு சேருங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா இது எல்லாமே வந்து அனைவருக்கும் தெரியும். அதிமுக நல விரும்பி அத்தனை பேருக்குமே தெரியும் மக்களுடைய மனநிலை. அதே போல மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கும் தெரியும் மக்களுடைய மன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய மனநிலை, பொதுமக்களுடைய மனநிலை தெரியும். அதனால கண்டிப்பா சின்னம்மா தலைமையிலான அதிமுக, உண்மையான அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும். அனைவருமே கூட்டணியில் இருப்பாங்க. கண்டிப்பா 40க்கு 40 நாங்க எடுப்போம். அதிமுகவோட எம்எல்ஏக்கள் வந்து கோவையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க. இதுக்கப்புறமா பின்னணி என்ன? இந்த சந்திப்புடைய பின்னணி என்ன? இபிஎஸ் மேல சிலர் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறதா நாங்க எடுத்துக்கலாமா? இது சிலர்லாம் கிடையாது, நிறைய பேரு. ஒரு அதுதான் சொல்ல வர, கொங்கு மண்டலத்துல ஒரு தளபதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? SP வேலுமணி. அவர் தலைமையில முன்னாள் அமைச்சர்கள், இப்புள்ள எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கூடிய வரைவில் ஊடகம் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு இரையாக மாறப்போகிறது. அவர் ஒரு காலத்திலையும் பாஜகவை எதிர்க்க மாட்டார். அதே போல அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்தின்படி அவர் நடப்பார். அதான் சொன்ன, தனித்து அதான் சொல்ல, கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை கண்ணில் கருப்பு துணி கட்டி நடுக்காட்டில் விட போறானவ. அதுதான் SP வேலுமணியுடைய திட்டம். அவரு வந்து அந்த குழுக்கு அவர் தலைவராக பார்க்கிறாரு. ஆனா அவரு நினைச்சாலும் இது நடக்காது, எடப்பாடி நினைச்சா நடக்காது. அதிமுகவை தலைமையேற்று நடக்கக்கூடிய வல்லமை, அந்த தகுதி, அந்த நிர்வாகத்திறன் அம்மாவுக்கு அடுத்தபடிய சின்னம்மாவை தவிர்த்து வேற யாருக்குமே இல்லை என்பதை தொண்டர் தீர்மானிக்கிறார். ஆனா உள்ள மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் வந்து அது சாதாரண விட்டுறாது. முழுக்க அதுதான் சொல்ல வரேன், KP முனிசாமி பேச்சை விட்டுருங்க, முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேச்ச விட்டுருங்க, நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் டிவியில் விளம்பரம் பார்த்த மாதிரி இவங்க போய் காலில் விழுந்ததையும் அங்க வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னதையும் அதே போல बीजेपी உடைய தலைவர் நட்டாவை பார்த்ததையும் बीएस கோயிலை பார்த்ததையும் அங்க என்ன நடந்துச்சலாம கேள்விப்பட்டோம் அப்படி இப்பவும் அவங்க தொடர்பு இருக்காங்க எடப்பாடியோட அந்த கூட்டணி விலகல் எங்களுக்கு பொருந்தாது நாங்க எப்பயுமே உங்ககிட்ட தான் இருக்கிறோம் அப்படினு ரகசிய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படி ரகசிய பேச்சுவார்த்தை போகாமல நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நீங்க தான் கூட்டணி விட்டு வெளியேட்டீங்க அப்புறம் எதுக்கு போனீங்கங்க எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவங்களுடைய அணியோட சேர்ந்து ஒரு 4-5 எம்எல்ஏ போய் நின்று வரவேற்று அவங்க என்னென்ன பேசுறாங்களோ அப்படி பல விஷயங்கள் இருக்கா இல்லையா சரி கட்டுப்பாடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க பாஜகவோட நீ கூட்டணி கிடையாது அவங்கள பத்தி பேசவும் கூடாது வைக்கவும் கூடாது அப்படித்தான் அதிமுக ஒரு ஒரு திட்ட ஒரு 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 அறிக்கை கொடுத்தாச்சுன்னா ஒருத்தரை கட்சி விட்டு நீக்கினாலும் சரி அவங்களோட உறவு வைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தானே இருந்திருக்கணும் எதுக்கு மத்திய அமைச்சர் வரும்போது நீங்க எல்லாம் போய் அவங்கள வரவேத்தீங்க இருக்க பொக்கை கொடுத்து வரவேற்று பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற போது எடப்பாடிக்கு எதிரான ஒரு அணி வலுவாக உருவாகி கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் உங்களோட சகோதரி சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அவர் சிறை சென்று விடுவார் அது வந்து சிறை செல்லணும் அப்படின்னு அதிமுக ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எண்ணம் அது ஏன்னா தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சாகணும் தப்பிக்க முடியாது நீ எல்லாம் மக்களை நீ பாதுகாக்க முடியாது யாரையுமே உன்னால பாதுகாக்க முடியாது நீ ஒரு சுயநலவாதி உலக மகா துரோகி அதனால கத்தி எடுத்தவன் கத்தியில்தான் சாவான் துரோகம் பண்ணவன் அந்த துரோகத்தினால்தான் அவனுக்கு அழிவு நீ துரோகம் தொடர்ச்சியா துரோகம் அதான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு பதவியை கொடுத்த சின்னம்மாவுக்கு துரோகம் அதே போல உங்களுக்கு ஆதரவு இருந்த தினகரனுக்கு துரோகம் இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அண்ணன் ஓபிஎஸ் வந்து அந்த ஆட்சியை தக்க வச்சார் அவருக்கு துரோகம் இத்தனை வருஷமா உங்களை தாங்கி பிடிச்ச பிஜேபிக்கு துரோகம் அப்ப உங்க கூட இருக்கக்கூடிய சகாக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க அப்ப அதே துரோகம் தான் உனக்கு வரும் நீ கம்பி என்ன போற இது யாருனாலும் எது யாருனாலும் இதை மறுக்க முடியாது இது நடக்கக்கூடியது இது இதை வந்து அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது இது அம்மாவுடைய ஆன்மா அவர் ஆட்டி படைக்க போகுது அதுல எந்த மாற்றம் இல்லை தமிழகத்துல பாஜக தலைமையானது அதிமுகவை பிரிக்க காய் நகர்த்துறதா சொல்லப்படுது அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்மலா சீதாராமன் சந்திச்சதாகவும் சொல்லப்படுது அது உண்மையா சார் இது ஒரு விஷயம் சகோதரி நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஊடகவியலர் உங்களை நீங்க படிச்சவங்க எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் அவங்க கட்சியை வளர்க்க தான் நினைப்பாங்க அவங்க கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும் அது யாரா இருந்தா என்ன அது அவங்க பண்ணத்தான் செய்வாங்க புரியுதுங்களா இந்த மகாராஷ்டிராவில் நடந்தது மாதிரி அவரும் இங்கேயும் ஒரு ஏக்நாத் சிண்டே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால நம்ம ஒற்றுமை அதுதான் அம்மனுடைய குடும்ப பிரச்சனை நம்ம பேசி தீர்ப்போம்னு தொடர்ச்சியா வந்து சின்னமா குரல் கொடுக்குறாங்க இந்த செவிடுங்காதுல சங்கூதன மாதிரி இவனு அதை கண்டுக்கிறாம நீங்க கட்சியில இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுவ மறுபடியும் எஸ்பி வேலுமணி தலைமையில அந்த எஸ்பி வேலுமணி ஏக்நாத் சிண்டே தமிழகத்தை சேர்ந்த உருவாகத்தான் போறாரு எடப்பாடி பழனிசாமி சரி செல்லத்தான் போகிறாரு இதை மாற்றவே முடியாது ஏன்னா என் குடும்பத்து பிரச்சனையை வந்து நான் தீக்காத பட்சத்துல ஏத்த வீட்டுக்காரன் நல்லதை சொல்ல கேட்டுக்கலாம் கெட்டதை செய்யும் போது இந்த குடும்பம் பிரிஞ்சு போகும் இல்லையா அது மாதிரியே இப்ப நடந்துட்டு இருக்கு கோவை கொடிசியா அரங்கத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றுச்சு சார் இதுல வந்து நிர்மலா சீதாராமன் வந்து கலந்து கொண்டாங்க இதுல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆள் சேர்க்கிற ஆடியோ ஒன்று வந்து வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு இது உண்மையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஆடியோ முதல்ல திருப்பூரை சேர்ந்த ஒரு நண்பர் எனக்கு அனுப்புறாரு ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான நண்பர் அந்த நண்பர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி இந்த வீடியோ அந்த ஆடியோ எனக்கு அனுப்புறாங்க வாங்க லோன் வாங்கினவங்களும் வாங்க வாங்காதவங்களும் வாங்க வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி ஆயிடும் எல்லாருக்கும் பஸ் வரும் எல்லாருக்கும் ஃபுட் இருக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு உடனடியா நீங்க எல்லாம் தயாராகிடணும் அப்படின்னு பொதுமக்களை வர வைக்கிறாங்க எங்க நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவருடைய வருகைக்கு அந்த அந்த கொடிசியா மைதானத்தை நிரப்புறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணி மக்களை வர வச்சு அங்க எதுவுமே நடக்கல அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டார் நீங்க ஊடகத்துல பாத்திருப்பீங்க டிவியில பாத்திருப்பீங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாரு நான் லோன் கேட்டு பாக்குறேன் அனைத்து கொடுத்து பாக்குறேன் எனக்கு லோன் கிடைக்கலன்றது ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு மத்திய அமைச்சர் வர்றாரு ஒரு நலத்திட்டத்துக்காக வர்றாரு மக்களை சந்திக்க வர்றாருன்னா தனக்குத்தானே கூட்டங்கள் வரணும் அவர் சந்திக்கிறது நீங்க அப்படி ஆளுகளை வேற மாதிரி அது என்னமோ சொல்ற என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு ரேஷன் கார்டு எடுத்துட்டு வாங்க ஆதார் அட்டை எடுத்துட்டு வாங்க எல்லாத்துக்கும் 10,000 லோன் கொடுத்தது மாதிரி ஒருத்தர் ஏமாத்துறானா அதே மாதிரி மக்களை அப்புறம் ஏமாற்றி அவங்கள வரவழைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு போறாரு இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு மக்களை ஏமாத்தலாம், ஆனா அதுக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ஏமாத்து ஃபர்ஸ்டே நீங்க சொன்னீங்க, பாஜக வாக்களிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல 7 லட்சம் ஏறு அப்படின்னு சொன்னீங்க. அது 0 தான் கிடக்கு. அது இல்லாம நீங்க வர்றதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொய் புத்தகம் பேசி மக்களை வர வைக்கிறதுக்கெல்லாம் அவசியமானு கேட்கிறேன். இதை நினைக்கிற போது அது அவங்களுக்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களே புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு ஆதரவு இல்லை. இப்படி எல்லாம் செஞ்சுதான் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க திட்டத்தில் இருக்கிறாங்க. அது மக்கள் அறிஞ்ச விஷயம். சார், கிட்டத்தட்ட 20 தொகுதிகளை வந்து அண்ணாமலை அதிமுக கிட்ட கேட்டதா சொல்லப்படுது. அப்படி அத்தனை இடங்களை கொடுத்துட்டா அது மிகப்பெரிய பின்னடைவா அமையும் அப்படிங்கிறதுனால கூட்டணி முடிவு எடுக்கப்பட்டுச்சா? அண்ணாமலை வந்து அவரை ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான் அப்படிங்கிறது மாதிரி பேசிட்டு வர்றாரு. அதுக்கு யார் காரணம்? இல்ல, ஒரு விஷயம் 20 இடங்கள் என்பது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரி. அதிமுக ஒன்னு சேர்ந்து இருந்து சின்னம்மா தலைமையில் இருந்தா, சின்னம்மா தலைமையில் இருக்கும் பொழுது இதே அண்ணாமலை 20 இடத்தை கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அமித்ஷா அவர்கள் சொல்ல முடியுமா? அல்லது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் சொல்ல முடியுமா? முடியாது. எங்களுக்கு ஏதோ 4 சீட்டு 5 சீட்டு கொடுங்க, முழுக்க உங்களை நம்பிதான் வரோன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாவை நினைக்கலையே அவங்க. அதனால அவங்க நினைக்க 20 சீட்டுகளுக்கு கொடுங்க, இந்த 20 சீட்டை நாங்க கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு. உங்க தலைமையேற்ற உங்க தலைமையை விரும்பல, அவங்க எங்க தலைமையை விரும்புறாங்க. அதனால 20 சீட்டு எங்களுக்கு கொடுங்க, 20 சீட்டை வேணா நீங்க வச்சுக்கன்னு சொல்லும் போது இதிலே வந்து ஒரு கயிறு எடுத்து தூக்கு போட்டுக்கணும் எடப்பாடி பழனிசாமி. இந்த பேச்சிலேயே வந்து ஒரு முளை கயிறுல தூக்கு போட்டு செத்து போனவங்க எல்லாம் தமிழர் நடமாடக்கூடாது. அப்புறம் என்ன பெரிய வெற்றி தலைமையை வீரத்தமிழன் பேர் வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த அடிமை கூட்டம்லாம் சேர்ந்து மதுரையில் பேர் வச்சிருக்கானுங்க. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. வெற்றி தமிழ்னா வெங்காய தமிழ்னு பேர் வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நினைக்கிற போதுதான் அதிமுக தொண்டனும் அதிமுக ஆதரவக்கூடிய பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமி அகற்றுவதற்கு என்ன வழி, அது யாராலும் தான் பரவாயில்ல, அண்ணாமலைக்கு கூட ஆதரவா போட்டு கட்சியை விட்டு அதிமுக அண்ணாமலைக்கு ஆதரவா போயிட்டு இருக்கானுங்க. அதனால முழுக்க முழுக்க எடப்பாடி கம்பெனிலிருந்து பிரிவதற்கு முழுக்க முயற்சி செய்தவர் அண்ணாமலை. என்ன காரணம் தெரியுதா? இவர்கிட்ட ஆளுமை கிடையாது. இவர் பொதுச்செயலாளர் ஆன பிறகும், நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகும், அதே போல தேர்தல் ஆணைய இவருக்கு உத்தரவு போட்ட பிறகும், இரட்டலை சின்ன இவருக்கு கிடைச்ச பிறகும் இடைத்தேர்தல் கேவலப்பட்டு போனாரு. தொடர்ச்சியா எல்லா தேர்தலும் தோல்வி. அப்படின்ற போது எப்படி பாஜக எடப்பாடி பழனிசாமியை நம்பி தமிழகம் முழுக்க வேட்பாளர் நிறுத்தும், அவங்களும் சுற்றுப்பயணம் வருவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவங்க விருப்பம் என்ன? ஓன் தலைமையே விரும்பி இல்லை, ஏன் தலைமை விரும்பினா 20 சீட்டு எனக்கு அப்படின்றாங்க. சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல நிறைய இடங்கள்ல அதிமுக எழுந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. பாஜக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகள்ல அதிமுக வெல்லும் அப்படின்னும் பேசிட்டு வர்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க அதிகாரத்துல இருக்கும் போது முதலமைச்சரா இருக்கிறீங்க, அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்க கூட இருக்கிறாங்க, சின்னம்மா சிறையில் இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு எதிராக நின்றது திமுக, அடுத்து அமமுக. அதான் சொல்ல முடியும், அதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஊழல், அதே போல உங்களுடைய அந்த கொடநாடு கொலை அது ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அந்த டயத்துல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதிமுக ஆட்சி வேணும்னு நினைச்ச மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ண பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அன்னைக்கு பாஜகனாலதான் சொல்ல முடியாது. தினகரனுடைய அன்னைக்கே சொன்னாங்க, தினகரனை ஏத்துக்குங்க, தினகரனை ஏத்துக்குங்கன்னு இவங்களோட கூட்டணி கட்சி சொல்லுச்சு. அன்னைக்கு தினகரனை ஏத்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆயிருக்கலாம். அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கலாம். பாஜகவும் நிறைய இடங்கள் வந்திருக்கும், அதிமுகவும் நிறைய இடம் வந்திருக்கும். நிறைய தகவல்களை எங்களுக்காக பதிவு பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவா துல்லியமா பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சகோதரி, நன்றி.